Hi friends, welcome to Thagaval, Maiyam channel. In the video, we will see the information in this video. If you pay for this EBP, you can pay for this EBP. If you pay for this EBP, you can pay for the latest EBP. So, மக்கள் வந்து இந்த விஷயம் என்ன அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அப்புறமா இபி பில் கட்டக்கூடியவங்க எல்லாம் இந்த விஷயத்தை பண்ணினா மட்டும்தான் உங்களால இபி பில் பே பண்ண முடியும் அப்படிங்கற அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சோ வாங்க அத பத்தின தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைச்சீங்கனா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல உங்களோட फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன அப்டேட் அப்படினா ஆதார் இணைக்க மறுத்தால் மின் கட்டணம் செலுத்த முடியாது அப்படினு சொல்லிருக்காங்க. இது தினமலர் வெப்சைட்ல வந்திருக்க கூடிய ஒரு செய்திதான். மின்னிணைப்பு என்னுடன் ஆதார் இணைக்க வழங்கப்பட்ட அவகாசத்திற்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே உள்ளன. பிப்ரவரி முதல் ஆதார் இணைத்தால் மட்டுமே மின்கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. தமிழக மின்வாரியம் 2.67 கோடி நுகர்வோரின் மின்னிணைப்பு என்னுடன் ஆதார் இணை இணைக்கும் பணியை 2022 நவம்பர் 15 தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பலர் வந்து ஆதார் இணைக்க ஆர்வம் வந்து காட்டவில்லை. ஆதார் இணைத்தால்தான் மின்கட்டணம் செலுத்த நிலை வந்து ஏற்பட்டது. இதனால் ஆதாரை இணைக்காததால் மின்கட்டணம் செலுத்த முடியாமல் நிறைய பேர் வந்து சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இதையடுத்து ஆதாரை இணைக்காமல் கட்டணம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கினாங்க. இந்த இணைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 2022 டிசம்பர் 31 தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் அளிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சிறப்பு முகாம்கள் எல்லாமே தமிழக அரசு வந்து நடத்தினாங்க. இந்த அவகாசம் வந்து ஜனவரி மாசம் 31 வரைக்கும் எக்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்து வரைக்கும் 2.20 கோடி பேர் வந்து ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாகவும் ஆதார் எண் இணைக்காதவர்கள் வீடுகளுக்கு சென்று மின் ஊழியர்கள் வந்து அறிவுறுத்திட்டு வராங்க. ஸோ அதே போல ஒரு வீடு வீடா போயிட்டு நீங்க இபி கனெக்ஷன் கூட வந்து உங்களோட ஆதாரை லிங்க் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு சர்வேயுமே எடுத்துட்டு இருக்காங்க. மின்வாரியம் வழங்கப்பட்ட அவகாசம் முடிவடைய இன்னும் 5 நாள், அதாவது இன்னும் 5 நாள்ன்றது 31 தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து மின்கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆதார் கூட நீங்க லிங்க் பண்ணினா மட்டும்தான் செலுத்த முடியும். பிப்ரவரி முதல் ஆதார் இணைத்தால் மட்டுமே மின்கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்படும் என மின்வாரியம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டா வந்திருக்க செய்தியா இருக்கு. ஸோ நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல இபி ரீடிங் எடுத்துட்டு பில்லுமே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாசம் கடைசி வரைக்கும் இபி பில் பே பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிப்ரவரியில இருந்து நீங்க இபி பில் பே பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ஆதாரும் இபி நம்பரும் கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும். ஸோ லிங்க் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம சேனல்லே வீடியோவா கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத. கன்ஃபார்மா லிங்க் ஆயிருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் நீங்க லிங்க் பண்ணல அப்படின்னா உடனே உங்களோட லிங்கிங் ப்ராசஸையும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மின்கட்டணம் இனி செலுத்துறதுக்கு ஆதார் லிங்க் பண்ணினா மட்டும்தான் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ இதுதாங்க லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.